ஹலோ, இன்னைக்கு எங்கள் ஊரில் ஸ்ரீ முளைத்து வந்த வல்லடியாக இருக்குது. பொங்கல் அவங்க நாட்டரசங்கோட்டை, மதகுப்பட்டி, அளவாக்கோட்டை எல்லாரும் உறங்காம்பட்டியிலேருந்து பேர்ந்து வந்தவங்க. அங்கே மந்தை ஐயா இருக்காரு. அந்த காலத்தில் வந்தாலும் அது சாமியை மறக்காமல் போய் நாட்டாரோட இவங்களும் பொங்கல் வைக்கிறாங்க. உச்சி பொங்கல் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்போ கிடாய வல்லடியாக அடித்து கிடாய பலி கொடுப்பாங்க. அப்புறம் நாகரத்தாரெல்லாம் என்ன பண்ணுவாங்க, 3-4 காளாஞ்சி வாங்கினதுக்கப்புறம் பொங்கல் வைப்பாங்க. அந்த பொங்கல் ரொம்ப விசேஷம். கொட்டகையெல்லாம் புது கொட்டகை ராசி. அப்போ தான் கல்யாணம் ஆகி 40 வருஷமாக அந்த பொங்கல். அப்போ தான் சட்டி காய்ந்த பொங்கல் பானை காஞ்சோடனே அதில் உப்பு போட்டு உப்பு வெடித்தோடனே பால் ஊற்றி பொங்கல் வைப்பேன். இந்த வருஷம் இறையூருளால் அப்பத்தாவுக்கு டூர் வந்ததுனால அது ஐசிங்கார் ஐயா மற்றவங்க இருக்கவங்க அடுத்து இருக்கவங்கெல்லாம் பொங்கல் வைக்குவாங்க. போன வருஷம் எங்கள் சொந்தக்காரவங்க பிள்ளை அது பால் ஊற்றியில் சொன்னேன், உன் மகளுக்கு நீட் எக்ஸாமில் செலக்ட் ஆகிடுவா, டாக்டர் சீட்டு கிடைக்கும்னு. அதே மாதிரி இப்போ டாக்டருக்கு படிக்கிறா. நம்ம நினச்சி போனோம்னா அது நடக்கும். ஓகேவா, ரொம்ப அருமையாக இருக்கும். அப்புறம் அந்த கொட்டகையில் பூரா நாட்டார் வந்து இருப்பாங்க, நகரத்தார் கொட்டகையிலெல்லாம். அப்புறம் நம்ம சேமங்குதிரைக்கு ரொம்ப சேமங்குதிரை தெரியாதபடிக்கு அவ்வளவு மாலை போடுவாங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். என்ன வேண்டிட்டு சேமங்குதிரைக்கு செஞ்சாலும் அது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஓகேவா, ஸ்ரீ வல்லடியார் பொங்கல். இங்கே டைமுக்கு என்னாகும் நேரம், 3:45 வரைக்கும் எல்லோரும் போய் தேங்காய் பழம் வாங்கி காலஞ்சி வாங்குவாங்க. அப்புறம் வந்து 6 இருக்கா எங்கள் மதகுப்பட்டியிலேயே எங்கள் ஃபேமிலி தான் கூட்டு பொங்கல், தனி பொங்கல் இல்லை. பெரியவங்களாக இருக்கவங்க தலைப்பா கட்டி அந்த சூரியன் மறையுதில் கிழக்கு நோக்கி பார்த்து பொங்கல் பானை வைப்பாங்க. ரொம்ப அதாவது பால் பொங்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப திவ்யமாக மரியாதையாக அப்படியே பொங்கல் பார்த்துட்டே இருப்பாங்க. பால் சூப்பராக பொங்கி வரும். ஓகேவா, பாய் பாய்.